பார்த்து தேர்தல் கிழக்கு மணியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அத்தனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தார். வடக்கிலே நான்கு பேர் சோரம் போகின்ற நிலையில் கிழக்கில் முற்றுமுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களே தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற உண்மை சர்வதேசத்திற்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொருள் கிழக்கு மண் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதிலே மிகவும் முன்னணியிலே இருக்கின்றார்கள் என்பதை நன்றாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது. இந்த ராஜபக்ஷ அரசாங்கம் எந்தவித முடிவுமின்றி தன்னந்தனியாகவே பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டது. அன்றே நாங்கள் தீர்மானித்தோம், குறையோடு போயிருக்கின்ற இந்த தமிழர்களின் பிரச்சனை உள்நாட்டிலே தீர்க்கப்பட மாட்டாது என்பதை அன்று நாங்கள் அறிந்திருந்தோம். ஆன காரணத்தினால் தான் நாங்கள் சர்வதேசத்திற்கு சென்று ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றோம், அமெரிக்காவுக்கு சென்றோம், ஆரிய நாடுகளுக்கு சென்றோம். சர்வதேசம் எல்லாம் சென்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற வேதனைகளை சோதனைகளை எல்லாம் எடுத்து எம்பினோம். ஏற்றுக்கொண்ட சர்வதேசம் அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியுடன் ஐநாவிலே ஒரு பேரணியை கொண்டு வந்ததை சம்பவம் மறந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு தடவை அல்ல, இரு தடவை அல்ல, மூன்று தடவைகள் ஐநாவிலே இலங்கை தமிழர்களின் பிரேரணை வென்றுவிட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அறிந்திருந்தும் கூட இந்த பிரேரணைக்கான இந்த அறிக்கை கடந்த மார்ச் மாதம் வரக்கூடிய நிலையில் இருந்தபோது இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசாங்கம் தோன்றியிருந்த காரணத்தினால் இந்த நாட்டில் ஒரு புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக அந்த அறிக்கை வருவது சற்று தாமதமாக தாமதம் ஏற்பட்டதுதான். அடுத்த அறிக்கை வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்த அறிக்கை உண்மையிலே வழிவர இருக்கின்றது என்பதை ஐநாவுக்கான இளவரசர் ஹுசைன் அவர்கள் கூறியிருக்கின்றார். சில வேளைகளில் அந்த அறிக்கை ராஜபக்ஷ அவர்களுக்கு தேர்தல் பிழைத்துவிடும் என்பதற்காக புதிய தலைவர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தேர்தலை அதற்கு முன்கூட்டியே வைக்க வேண்டும் என்ற யோசனையில் இந்த தேர்தல் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன காரணத்தினால்தான் கூறுகின்றோம், இந்த தேர்தல் தமிழர்களின் வாழ்க்கை ஒரு முக்கிய தேர்தல். பல தேர்தலை சந்தித்தவர்கள் நாம் இருந்தாலும் இந்த 2015 நடைபெற்ற தேர்தல் மிகவும் பெருமை வாய்ந்த முக்கியமான தேர்தல் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒன்று தொடங்கப்பட்ட பேச்சுவார்த்தை, இரண்டு சர்வதேச அறிக்கை. இந்த
இந்த தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 46 கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட 4 கட்சிகளுக்கு தான் போட்டி முட்டு முழுதாக தமிழர்களை வேட்பாளராக கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்று முழுதாக முஸ்லிம்களை வேட்பாளராக கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் கொண்ட ஜாதி கட்சி தமிழர்களையும் முஸ்லிம்களையும் கொண்ட விடுதலை கட்சி இந்த கட்சிகள் இரண்டு கட்சிகள் இந்த அரசாங்கத்தை ஆக்கப் போகின்ற கட்சிகளாக போட்டியில இறங்கி இருக்கின்ற களத்தில இறங்கி இருக்கிறார்கள். இந்த கட்சிகளுக்கு உண்மையில் சில வேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதா காத்தான் புரியலை
செய்ய முடியவில்லை. இது இனவாதமா இருக்கு? இது இனவாதமாக முடியா? இது தமிழ் மக்களை காக்கின்ற ஒரு செயற்பாடு. இனவாதத்திற்கும் ஒரு காவல் புரிகின்ற செயல் திட்டத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் நாங்கள் இனவாதம் பேசுகின்றோம் என்று கிஸ்புல்லா அவர்கள் கிஸ்புல்லா தொடக்கம் அன்பானவர்களே, நீங்கள் தப்பித்தவரி அளிக்கின்ற வாக்குகள் சில வேளை முஸ்லிம்களை பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் பின்னிலக்கி தள்ளப்படுவோம். தள்ளப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும்? நாங்கள் பேரம் பேசுகின்ற சக்தி எமது கட்சிக்கு இல்லாமல் போகும். தமிழர்களுக்கு தலைவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. தமிழர்களுக்கு தமிழர்களால் தலைவர்களாக இருக்க முடியுமே தவிர தமிழர்களுக்கு முஸ்லிம்கள் தலைவராக இருக்கவே முடியாது. ஆகவே அன்பான தமிழ் மக்களை உங்களை நாங்கள் பார்த்து கேட்கிறோம். ஒரு நாளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகளை சிதறடியாதீர்கள். ஒட்டு வந்த வாக்குகளை நீங்கள் தமிழ் தேசிய ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள். அந்த சக்தி 14 குறையுமாக இருந்தால் சர்வதேசங்களை எழுதி நகையாடும். 14 கூடுதலாக இருக்குமாக என்றால் சர்வதேசம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நல்ல மனத்துடன் வரவேற்கும். எதை விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள். சர்வதேசம் வரவேற்பை விரும்புகிறீர்களா அல்லது எழுநிலையாக இருந்ததை விரும்புகிறீர்களா? வரவேற்பத்தான் என்று வெளியிடுவீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே அதை செய்ய வேண்டும். இந்த வழக்கு கிழக்கிலே தெரிவு செய்யப்படுகின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை தமிழ் சமூகம் கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 65 ஆண்டு காலமாக நாங்கள் எதிர்நோக்கி நின்றிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியிருந்தால் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களின் ஆட்சியில் எமக்குரிய தீர்வு தமிழர்களின் பிரச்சனை தீர்க்கப்பட மாட்டார். அவர்தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனாதிபதி என்பதை நீங்கள் முடிவாக எடுத்து இந்த மாதம் 17 நடைபெற இருக்கின்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்த வாக்குகளை வீட்டு சின்னத்திற்கு அளிக்க வேண்டும். அத்துடன் நீங்கள் விரும்புகின்ற 3 வேட்பாளர்களுக்கு நீங்கள் அந்த வாக்குகளை வழங்குவீர்கள். 8 பேர் கேட்கிறோம். 8 பேர் வென்பிக்கலாக மாற முடியாது. 4 வரலாம் அல்லது 3 வரலாம். தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. பந்தை உங்கள் பக்கம் அழித்து அதை நீங்கள் எங்கள் பக்கமும் அளிப்பீர்கள் என்று கேட்டு